அபி தங்கம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மா போட்டோவை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன்ப்பா. போட்டோவா? என்ன போட்டோ? அங்க பாருங்கப்பா. என்னடா அது? எப்படி இருக்குப்பா? சூப்பரா? டேய் தங்கம், டபுள் சூப்பரா தங்கம், ரொம்ப அழகா இருக்கு. பரவாயில்லையே, நீ கேட்டதும் போட்டோவை உனக்கே கொடுத்துட்டாங்க. ஆமாப்பா, மீனா மேடம் தான் கொடுத்தாங்க. அருமை அருமை. பாட்டி வேணா வேணான்னு ஒதுக்கினாலும் நீ இந்த வீட்டை விட்டோ இந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒன்ன விட்டோ போகவே முடியாதுரா. முகிலோட பிறந்த நாள் அன்னைக்கு இன்னும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது பாரு. பாசிட்டிவா? என்ன பாசிட்டிவ்? வெயிட் அண்ட் சீடா தங்கம். ஐஸ்கிரீம் பாலரே வச்சு தரேன்னு ரம்பாண்டமா டாக்டர் சங்கர் மாதிரி பேசுவாங்க. ஆனா எனக்கு இப்பவே ஐஸ்கிரீம் சாப்பிடணுமே. இந்த டைம்ல யார்கிட்ட நமக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும்? இவர் விட்ட வேற ஆளே கிடையாது. போய் வாங்கி கொடுங்கன்னு கேட்போம். பாவம் சித்தப்பே, ரொம்ப டைட்டா பத்திருக்காரு. இவ்ளோ டீப் ஸ்லீப்ல இருக்கிறவரை எப்படி எழுப்புறது? தூங்கல எழுப்புனா பாவம் வந்து சேரும்னு பாதி சொல்லிருக்காங்க. அண்ணா, நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னா சித்தப்பே எந்திரிச்சுதான் ஆகணும். ஐஸ்கிரீமா? டேய் மணியை பாத்தீல்ல,
பன்னெண்டுடா. இந்த நேரத்துல நான் ஐஸ் வாங்க போனா பேய்கள்லாம் என் கூட ஐஸ் பார் விளாண்டுகிட்டு இருக்கும்டா. என்ன சித்தப்பி இப்படி சொல்றீங்க? இதுக்கா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். அப்படி என்ன ராசா நீங்க கஷ்டப்பட்டீங்க? தூங்கிட்டு இருக்கோங்கள தட்டி எழுப்பினா எனக்கு பாவம் வந்து சேரணும்னால நீங்களாவே எந்திக்க ஏ பிரெயின எவ்வளவு யூஸ் பண்ண தெரியுமா? பிரெயின யூஸ் பண்ணியா? என்னடா சொல்ற? ஆ சித்தப்பே, இந்த ஏசி மஸ்கிட்டோ லிக்விட் இது எல்லாத்தையும் யாரோ ஆஃப் பண்ணான்னு நினைச்சீங்க? நான் தான் ஆஃப் பண்ணேன். அடா பாவி, என் தூக்கத்துல மண்ணை போட்ட மண்ணாரி நீதானா? ஆமா சித்தப்பே, எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கலனா மண்ணில கல் கூட போடுவேன். டேய் டார்ச்சர் பண்ணாத, போய் தூங்குடா. இல்ல சித்தப்பே, நீங்க உங்க வாயால அப்படி சொல்லாதீங்க. ஏன் வாயால சொல்லாம வாடகைக்கு வாய் வாங்கிட்டு வந்தால சொல்ல முடியும்? நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க சித்தப்பே, ஆனா எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் வேணும். வாங்கி தர முடியாதரா? என்னடா பண்ணுவ? ஓ, சேலஞ்ச் பண்றீங்களா? ஆமாடா. முகில பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. எனக்கு சேலஞ்ச்லாம் சேலஞ்ச் மாதிரி அப்படியே மென்னு தின்னுதே பெட்டே இப்ப. ஐயோ, பட்ட பகல தான் பஞ்ச டயலாக் பேசுறேன்னு பார்த்தா நட்ட நடு ராத்திரிலையுமாடா. நீங்க நிம்மதியா தூங்கணும்னா ஒழுங்கா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருங்க. இல்லனா டெய்லியே இப்படி நைட்ல வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி முடிச்சிருவேன். ஜெய், அரையும் குறையுமா ஊதுன பலூனு ஓவர் ஆடாதரா, போய் தூங்குடா. இவ்வளவு சொல்லியும் வாங்கி தர மாட்டீங்களா? நான் பாத்துக்கிறேன். ஓ, நீங்க எப்படி தூங்குறீங்கன்னு நான் பாத்துக்கிறேன். பாட்டி தெருநாய்கிட்ட கடி வாங்க விட்டுருவான் போலயே. சரி, போய் தொலைகிறேன். ரொம்ப முக்கியம். பாட்டி சொல்லு பேரேண்டி. மூஞ்சல் ஸ்பீடாவே ஆட மாட்டேது. அப்படியா? என் செல்லத்துக்கு இன்னும் ஸ்பீடு வேணுமா? ஆமா பாட்டி. ரகு மா, இருக்குமா? பாத்துக்குங்க. எவன் என்ன திட்டினாலும் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. என் பேரன் கேட்டுட்டான், மறு பேச்சே கிடையாது. நீ தள்ளி விடலன்னா நான் பாத்துக்கிறேன். போ இருங்கம்மா, நாங்களே பாத்துக்கிறோமா. இருடி, அந்த பவருக்கு வர கரண்ட கட் பண்ணி விடுறேன். என்ன இந்த நேரத்துல லைட் எரியுது, போய் என்னன்னு பாப்போம். கிரி, நீ இங்கே இரு, நான் போய் ஊஞ்சல் ஆட்டிட்டு வந்துடுறேன். என்ன அங்க இப்பவே ஆட்டிறேன். முகில் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இது வீடியோ எடுத்தா நல்லா இருக்குமே. அச்சோ,
செல்போன் வேற அவுட்டோர்ஸ்ல இருக்கே, போய் எடுத்துட்டு வந்துடலாம். சொல்லு மீனா. நீங்க போய் தூங்குங்க அத்த, உங்க கண்ணு வேற ரொம்ப செவந்து இருக்கு. நான் இவனுக்கு ஊட்டி விடுறேன். இல்ல 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 இல்ல, முகில் தூங்குற வரைக்கும் நான் முழிச்சுக்கிட்டு இருப்பேன். அம்மா, இவனுக்கு ஏண்டா நம்ம இவ்ளோ செல்லம் கொடுத்தோன்னு நீங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஃபீல் பண்ண போறீங்க பாருங்க. ஏய் கிரிஜா, என்ன பேசுற நீ? உன் வாயில இருந்து எப்பவும் நல்ல வார்த்தையே வராதா? நான் செல்லம் கொடுத்தா இவன் கெட்டு போயிடுவான்னு சொல்றியா? என் பேரனுக்கு எப்ப செல்லம் கொடுக்கணும், எப்ப கண்டிக்கணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க யாரும் எனக்கு சொல்ல வேண்டாம். அம்மா, ஏமா டென்ஷன் ஆவறீங்க? அவ சும்மா ஒரு பேச்சு கேட்டிருப்பா. பேச்சு கூட எப்படி கேட்கலாம் சிவா? சரி விடுங்க அத்த. ஏதாச்சும் சொன்னா உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருதா? முதல்ல உங்களுக்கு தான் வைக்கணும் ஆப்பு. வைக்கிறேன் வைக்கிறேன். என்ன, எல்லாரும் இங்க இருக்கீங்க, இன்னும் யாரும் தூங்க போலியா? எங்க மச்சான் தூங்க விடுறான்? இம்சை அரசை இம்சை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். மருமகனே, என்ன பர்த்டே கிட்ட வரப்போகுதுங்கிற சந்தோஷமா? அண்ணி எங்க? அவ தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு. சரி முகில், வா டைம் அப், வா போலாம். எங்கப்பா? ஆவிங்களோட ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் சாப்பிட கேக்குறான் பாரு. கேள்வி, எந்திரிச்சோடா, தூக்க வருதுரா? போடா நுங்கு மூஞ்சி. இத பாரு சிவா, முகிலா எப்ப தூக்கம் வருதுன்னு சொல்றானோ அப்பதான் எல்லாரும் தூங்கணும் சொல்லிட்ட. அது வரைக்கும் நமக்கு இன்னைக்கு சிவராத்திரி தான். என்ன கெஞ்சற பாட்டி, நான் வரேன். சூப்பர் 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 மாப்ள. டேடே போதும்டா, ரொம்ப பாடாத, நாக்கு டயர்ட் ஆயிர போதுடா, போதும். ஓகே ஓகே சித்தப்பே, வாங்க போலாம். எங்கடா? நிமிஷம் மாமா, வாங்க போலாம். வாட மருமகனே, வா. பாத்தீங்களா, ஊட்ட உடனே கேள்வி கேட்காம வந்துட்டாரு. அதான் தாய் மாமா. நீங்களே இருக்கீங்களே, வாங்க போலாம். ஐயோ, அடுத்த ஆட்டத்துக்கு நான் தயாராயிட்டேன். ஏய் வாடா வாடா வாடா, ஓடி வாடா வாடா. மா, சொல்லு சிவா. ஏமா முகிலுக்கு இவ்ளோ செல்லம் கொடுக்கறீங்க? சுமையும் கொஞ்சம் பாருங்கம்மா. கிரிஜா ஹர்ட் ஆவரா பாத்தீங்களா? அவளை பார்க்கும் போதே தெரியுது பாருங்க, பாதியிலே கிளம்பி போயிட்டா. சிவா, யார் சொன்னா எனக்கு சும்மா மேல பாசம் இல்லைன்னு? என் ரெண்டு பேரனுங்களும் என் ரெண்டு கண்ணு மாதிரிப்பா. ஆனா முகில் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். அதுக்கு காரணம் இருக்குப்பா, உனக்கு நல்லாவே தெரியும். முகில் பிறக்கிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடிதான் உன் அப்பா இறந்தாரு. அவர் என்ன எவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டாருன்னு உனக்கு தெரியும்ல. அவர் இருக்கும்போது அவர் காட்டின பாசத்தோட மதிப்பு எனக்கு தெரியல. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப மிஸ் பண்ண. என்னோட உயிரே அவர் தான்ப்பா.
அவர் இல்லாத ஏக்கோ என்ன வாட்டி வதச்சிருச்சு. கொஞ்ச நாள்லயே உடம்பு சரியில்லாம சாக கிடந்த. அப்பதான் முகில் பிறந்தா. அவனோட தொப்பில் கொடுத்தா என் உசிரை காப்பாத்திச்சு. உங்க அப்பா தான் முகில் ரூபத்துல பிறந்து என் உசிரை காப்பாத்தி இருக்காரு சிவா. என்னால என் பேரனை கண்டிக்கவோ திட்டவோ முடியாது. அவன்தான் எனக்கு எல்லாமே. என் உசுறு அவனோட சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷம். அவனுக்காக இது இல்ல. அவன் என்ன கேட்டாலும் இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவேன். சட்டசபையில இருந்து வெளிநடப்பு பண்ற மாதிரி ஆள்ல இருந்து பொசுக்குன்னு உள்ள வந்துட்டா. அந்த முகிலுக்கு என் அம்மா கொடுக்கிற செல்லத்தை என்னால பார்க்க முடியல. இது இன்னைக்கு நேத்தா நடக்குது. அவன் பிறந்ததுல இருந்து தானே உங்க அம்மா அவனை பால் குடம் மாதிரி தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. அந்த ஆட்டத்தை நிறுத்தணும். இல்லனா அவங்க பண்றத பார்த்து பார்த்து நான் எரிஞ்சு பொசுங்கிடுவேன் போல இருக்கு. ஐயோ கிரி, நீ பொசுங்கிட்டினா என்னோட நிலைமை? நீ என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்றேன். முகிலோட பர்த்டே நல்லபடியா நடக்க கூடாது. அது எப்படி கிரி நல்லபடியா நடக்காம போகும்? உங்க அம்மா தானே ஒவ்வொரு விஷயத்தையும் பூத கண்ணாடி வச்சு பார்த்து பார்த்து பண்றாங்க. அந்த கண்ணாடிய உடைச்சி நாம என்ன செய்யணுமோ அதை செய்யணும். முகிலோட பிறந்த நாள சந்தோஷமா நடத்தணும் தானே எங்க அம்மா ஆசைப்பட்டு இருக்காங்க. அன்னைக்கு சின்னதா கூட யார் முகத்திலயும் நான் சந்தோஷத்தை பாத்துற கூடாது. நீ ஏதாவது பிளான் வச்சிருக்கியா கிரி? என்னடி பண்றான் ஆவி புடிச்சிட்டு இருக்கான்டா புடிக்கிட்டு புடிக்கிட்டு சொல்லு பேராண்டி தாவிய புடிக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கே லானஸ் மசாலா எப்படிதான் ஒரிஜினல் ஆவி புடிக்கிற அங்கே தெரியல ஆவிங்க எல்லாம் நடமாடுற நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இப்படித்தான் பாத்திரத்துக்குள்ள தலைய விட்டு ஆவி புடிச்சுக்கிட்டு இருக்கணும். சித்தப்பே, முள்ளு குத்து மேலும் பயந்தா மீன் சாப்பிட முடியாது. ஓ, செளி புடிக்கணும் பயந்தா ஐஸ்கிரீம் சாப்பிட முடியாது. ஓஹோ, முடியும்னு நினைச்சதா? சித்தப்பே, எல்லாமே முடியும். கரெக்டா சொன்னடா முகில. தேங்காய் தண்ணி வேணும்னா தென்னை மரம் ஏறிதான் ஆகணும். ஆம்லெட் போடணும்னா முட்டையை உடைச்சுதான் ஆகணும். வீடு கட்டணுமா பள்ளம் தோண்டித்தான் ஆகணும். அழுக்கு போகணும்னா துணியை துவைச்சுதான் ஆகணும்னு அப்படி பேசிக்கிட்டே போயேன். அவன் தான் சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கானா, நீ அவன் கூட சேர்ந்துட்டு பேசிட்டு இருக்க? சரி பேராண்டி, சுடுதண்ணி ஆறுது பாரு, சீக்கிரம் ஆவி புடி. எனக்கு நல்லா குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க, ஆனா உன்ன மாதிரி பிஞ்சிலேயே பஞ்ச் அடிக்கிறவங்க போய் சொல்லுவாங்க. டேய் சும்மா இருற, சின்ன பையலோட சரிக்கு சமமா பேசிக்கிட்டு இருக்க. அம்மா, வழக்கமா பெரியவங்களோட தானமா சரிக்கு சமமா சண்டை போட கூடாதுன்னு குழந்தைகள தானமா திட்டுவாங்க? நீங்க என்னமா என்ன திட்டிக்கிட்டு இருக்கீங்க? வர வர பெத்த பிள்ளைய விட பேர பிள்ளை மேலதான் பாசம் ஜாஸ்தி ஆயிருச்சு பாத்துக்கங்க. ஆமாண்டா, அவ மேலதான் எனக்கு பாசம் ஜாஸ்தி. என்ன பொறுத்த வரைக்கும் முகில் இந்த வீட்டுக்கு பெரியவன் தான். அவன் சொல்றதா சட்டம், எல்லாரும் அதை கேட்டுதான் ஆகணும். அவனை விடாதீங்கம்மா,
அப்படியே நம்ம கூட பேசி குடுத்துக்கிட்டே தண்ணி சுட்டு ஆற விடுறோம் பாருங்க. என்னால இதுக்கு மேல ஆவி பிடிக்க முடியாது. அப்போ கலம்பு ஊசி போட்டுக்கலாம். ஐயோ ஊசியா வேணாம் வேணாம் வேணாம்ப்பா. அப்போ மாத்திரை போட்டுக்கறியா? ஐயோ மாத்திரையா வேணாம் 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 வேணாம்ப்பா. பேராண்டி இப்படி அச்சி அச்சன் தும்மிக்கிட்டு இருந்தா இப்படி ஏவா பர்த்டே ஃபங்க்ஷன்ல நிப்ப? ஊசி மாத்திரைக்கு பதிலு தாவியா ஓகே தான். ஆமா ஆமா பத்திக்க. அண்ணா பச்சை தண்ணியா இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ல. டேய் ஓவர் ஆம்பல் பண்ணாம ஆவிய புரியா போதுங்கமா புரியா நீ ஆவிய. அண்ணி என்ன நீ இது? ஓகே ஓகே என்ன வீட்டுக்குள்ள பாம்பு வந்துச்சா? சூசுன்னு சவுண்ட் வருது. டேய் கோலி குண்டு தலையா நீ மாட்டனடா. ஓடிடுவான் ஐயோ என்ன கஷ்டமா?